ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க பிஜிஎம்ஐ பேன் அன்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பிஜிஎம்ஐ வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஸோ பிஜிஎம்ஐ வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 28 வந்து பேன் பண்ணாங்க. என்ன ரீசன் அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஐ மூலிமா ஒரு ரீசன் சொல்லியிருந்தாங்க கிடச்சிது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா ப்ரைவசி கன்சர்னுக்காக வந்து பார்த்திங்கன்னா அண்டர் 16A இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி, ஐடி ஆக்ட் படி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டேட்டா இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த இன்ஃபர்மேஷனும் தெரில, கேம் வருமா வராதா அப்படிங்கிறதும் தெரியாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு ட்ரெய்லர் வந்து பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணுறதுக்காக வந்து நிறைய பேர்த்து இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதில் மோட்டல் ஜொனாத்தன் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் கம்பெனியோடு வந்து பார்த்திங்கன்னா கொலாப் பண்ணி, ஸோ ஒரு பார்ட்னர் ஷிப் வச்சு வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணுற போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அந்த கம்பெனி வந்து ஜெட் சிந்தசிஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனி தான் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க கிராப்டனோட இது பண்ணி. அது மட்டும் இல்லாமல் ஜியோவாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜெட் சிந்தசிஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து அனுஷ் தந்தன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ சிஓவாக ஜாயின் பண்ணார். ஸோ அவர் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிராப்டனில் வந்துட்டு இருந்தார். கிராஃப்டனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி அதை பற்றி ஹேண்டில் அதுலேருந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நியூ சிஓ ஜாயின் பண்ணிக்கிறதுனால அந்த கம்பெனியோட கொலாப் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து லான்ச் பண்ணுறக்கான சான்சஸ் ரீலான்ச் பண்ணுறக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பப்ளிஷராக இருப்பாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கம்பெனி ரிலீஸ் பண்ணிச்சு அப்படின்னா, அதாவது கேம்லிங் இந்த சூதாட்டம் ஆன்லைன் அப்ளிகேஷன் அதுக்கும், அதுக்கப்புறம் இஸ்போர்ட்ஸ் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து பேன் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 25 வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் வருது. ஸோ அந்த கிறிஸ்மஸ் டைமில் வந்து பார்த்திங்கன்னா கேமுடைய அனௌன்ஸ்மெண்ட் வரக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரெய்லர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஒரு 2 நாளுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா கேம் ரிலீஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 2 நாளுக்குள்ளே ஒரு ஸ்டுடியோக்குள்ளே ஷூட் பண்ணுற விஷயந்தான். கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. மேபி டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னா கேம் வரக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது அப்டேட் கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். மேபி ரெகுலராக வீடியோ போடவும் ட்ரை பண்ணுறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.